Hi friends, welcome to IFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கலர்ஃபுல்லான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 லெமன், 1 கப் சுகர், 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை நம்ம இப்போ பாயில் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணி பாலை நல்லா திரைய வச்சுக்கலாம். லெமன் ஊற்றினதுமே பால் நல்லா திரைய ஆரம்பிச்சிடும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம்னா இது நல்லா தெரிஞ்சு நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிரும். பால் நல்லா தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அரிப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். இதில் நம்ம திரைச்சி வச்ச பாலை சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை நான் உடனே செய்கிறதுனால ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 5 or 10 மினிட்ஸ் கழித்து செஞ்சிங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியே இல்லாமல் நம்ம இது நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 லிட்டர் பால்லையே நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம 14-16 ஸ்வீட்ஸ் வரைக்கும் செய்யலாம். நான் இன்றைக்கி இதை 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செய்ய போகிறேன். நீங்கள் கலர் ஆட் பண்ணாமல் ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம கலரில் செய்யும் போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நான் இதில் பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணி ஒயிட்டே இல்லாத அளவுக்கு எல்லா பக்கமும் எல்லோவாக தெரிகிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் விரியாது. நம்ம இதை சாஃப்டாக மெதுவாக ரவுண்ட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லா விரியும். அடுத்தது நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது என்னோட ஒரு ஃபேவரட் கலர். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸ்வீட்ஸ் எப்போவுமே கடையில் வாங்குறது தான் நம்ம அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வீட்லேயும் நம்ம இப்படிலாம் செய்யும் போது பார்க்கவே அது ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் IFA டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு ப்ரௌன் ஷேட் செஞ்சுருக்கேன். இதே மாதிரியே ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி நான் ஒரு ரோஸ் ஷேடும் செஞ்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். என்கிட்ட இப்போ மொத்தமாக 16 ஸ்வீட்ஸ் இருக்குது. இதை இப்போ நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணலாம். அதுக்காக நான் இப்போ சுகர் சிரப் செய்ய போகிறேன். ஒரு பேனில் 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி கம்பி பதம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இது நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். இது மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான டேஸ்டியான ரசகுலா இப்போ ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம சுகரில் டிப் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இதோட சைஸ் டபுள் ஆயிரும். இப்போ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் இதோட சைஸ் டபுள் ஆயிருக்கிறது. நம்ம போடும்போது ரொம்பவே சின்ன சின்னதாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே நல்லா பெருசாயிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான ரசகுலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சக்கரை பாகல ரசகுல்லாவை நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊற வச்சதுக்கப்புறமா நான் எடுத்து உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். இதை கட் பண்ணும் போது இதுக்குள்ளே சக்கரை பாகு நிறையா வெளியே வருது. இது நல்ல சக்கரை பாகோட ஊறியிருக்கு. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.